ஹாய் வியூவர்ஸ், நான் டாக்டர் ரெபேக்கா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பேபியோட நெயில்ஸ் வந்து எப்படி கட் பண்ண போகிறோம்ட்டு. ஆக்சுவலி த பெஸ்ட் டைம் டு கட் பேபிஸ் நெயில்ஸ் வந்து இஸ் வென் தேர் அஸ்லீப். ஸோ இவங்க ஆக்சுவலி காலைல நல்லா குளிச்சிட்டாங்க, நல்லா தூங்கிட்டாங்க, நான் வந்து என் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து இவங்களோட நெயில்ஸ் வெட்ட போகிறோம். ஸோ இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து அன்னி ப்ராடக்ட். இதில் வந்து ஒரு ஹோல்டர் இருக்குது, பட் ஆனால் நான் யூஸ் பண்ணப்போ எனக்கு இதில் யூட்டிலிட்டி அவ்வளோ வரல, அதனால ஐ சோஸ் டு ரிமூவ் இட். இப்போ இவங்களுக்கு வந்து நெயில்ஸ் பார்த்தீங்கன்னா பிறக்கும் போதே நெயில்ஸ் வந்து கொஞ்சம் லாங்காக தான் இருந்தது. ஸோ இனிஷியலாக சில பேர் வந்து ஒன்று அவங்க வந்து குளிப்பாட்டிட்டு வாயில் கடித்து எடுத்துருவாங்க சில பேர். சில மதர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நெயில் வந்து ஃபைல் பண்ணுவாங்க, ஆனால் இவங்க நெயில் ரொம்ப ஃப்ளிம்ஸியாக இருக்கும். ஸோ நான் ஆக ஆக அது கொஞ்சம் ஹார்டன் ஆகிடும். ஸோ இப்போ இவங்க நெயில் வந்து நான் ஃப்ரீக்வெண்ட்டாக ஆல்மோஸ்ட் வீக்லி ட்வைஸ் வெட்டுறேன். அப்படி வெட்டினாலும் இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நெயில் வளர்ந்து இப்போ கண்ணை கீழெல்லாம் கீறி நல்லா முகத்தில் அங்கங்கே கீரல் மார்க் இருக்குது. ஸோ இன்றைக்கு நெயில்ஸ் வெட்டலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வெட்டுற வரைக்கும் இவங்களுக்கு வந்து இப்போ மிட்டின்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இவங்க முழிச்சிட்ருக்காங்க, எப்படி இருக்கும்னு தெரியல, பார்க்கலாம். கொஞ்சம் பார்த்து க்ளோஸாக வெட்டணும் நீங்கள். இவங்க ஹேண்டை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்டெடியாக வெட்டிட்டு ஒயிட் இது மட்டும் வெட்டணும். லைட்டாக பிடிச்சிக்கணும், அவங்க ஷேக் பண்ணுற வரைக்கும் விடக்கூடாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வெட்டலாம், ரொம்ப நிறைய வெட்டணும்னு பார்த்தீங்கன்னா வராது. சில பேர் சொல்லுவாங்க ஸ்ட்ரெயிட் அக்ராஸ் வெட்டணுங்க, பட் ஆனால் ஸ்ட்ரெயிட் அக்ராஸ் நீங்கள் வெட்டும் போது என்ன ஆகும்னா இந்த எட்ஜஸ் ஷார்ப்பாக இருக்கும். ஸோ எட்ஜஸ் ஷார்ப்பாக இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது மார்க்ஸ் விழும் அவங்க ஃபேஸில். ஸோ நீங்கள் கொஞ்சம் டைட்டாக இது பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டிட்டீங்கன்னா இட்ஸ் ஈஸியாக தட் வே. ஸோ தட்ஸ் ஹவ் யூ டூ இட். ஐ ஹோப் தெரியுதான்னு தெரியல, பட் ஆனால் நல்லாவே நம்ம க்ளோஸாக தான் வெட்டியிருக்கோம். ஸோ இது வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 days எடுக்கும் வளர்கிறதுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டுறது ஈஸியாக. ஆனால் த பெஸ்ட் டைம் நான் சொன்ன மாதிரி இஸ் அவங்க தூங்கும்போது வெட்டுறது தான் பெஸ்ட்டு. எனக்கு வந்து இது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பெட்டர் கண்ட்ரோல் இருக்கும் அந்த ஒயிட் ஹோல்டரோடு யூஸ் பண்ணுறதை விட. ஸோ ஆக்சுவலி தூங்கும்போது ஏன் வெட்டலான்னு சொல்கிறேன்னா இவங்க குவைட்டாக இருக்கும். இப்போ நம்ம இவங்க காலும் ஆக்டிவாக இருக்கா, நம்ம வெட்டும்போது இவங்களே தட்டி விட்டுருவாங்க. ஸோ எல்லா நெஞ்சும் வெட்டியாச்சு. எல்லாம் வெரி கோஆப்ரேட்டிவ், தேங்க்யூ பேபி. ஸோ இப்படி தான் நெயில்ஸ் வெட்டணும். ஐ ஹோப் திஸ் வீடியோ ஹெல்ப்ஸ். ப்ளீஸ் டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. நீங்கள் சொல்லவே இல்லை எனக்கு இது வந்து ஹெல்ப்பே ஆகல. ஸோ வேலைக்காவலமா தெரியாது இங்கே இருந்து இங்கே தோசை தெரியும்.